இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு இன்னும் ஒரு நல்ல தலைவர்களை போடுறதுக்கு முடியாமல் இருக்கிறாங்களே, ஏன் போட முடியல? அங்கே தலைக்கு தலைக்கு ஒரு பிரதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு அதிமுகலேருந்து வந்தவர், அவர் தான் இந்த பிஜேபிக்கு எல்லாமாகவும், இவரை வச்சு தான் பிஜேபி நடக்கிற மாதிரியும், இவரால் தான் பிஜேபி தலையிட போகுதுன்ற மாதிரியும், இவர் இல்லைனா பிஜேபி இல்லைன்ற மாதிரியும், இவர் தான் பிஜேபி தலையெழுத்துன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணம் கொடுத்தா பிஜேபிக்கு இவரை வந்து தலைவராக போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற பிஜேபி தலைவர்களும் அவரை வந்து பின்பற்றிட்டு இருக்கிறாங்க, ஏனே தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல தலைமை இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு இடத்தை பூர்த்தி செய்ய முடியும். ஒரு பிரச்சனையின் அடிப்படையே புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ள விடாமல் அதை திசை திருப்பும் வகையிலே விவாதிப்பதோ எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிப்பதோ தவறானது. இன்று தவறாக செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள். விஷமத்தனமான பிரச்சாரத்தை முறியடிக்கும் வகையில் உண்மையான தேசப்பற்றுடன் தமிழ் மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்கின்ற முறையிலே நமது நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் ஒரு புரிதலையும் இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா குறித்து உண்மை நிலையை எடுத்து கூறவே நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றோம். உண்மை நிலை என்னவென்றால், என்ஆர்சியில மத ரீதியான நடவடிக்கைகளும் துளியும் இல்லை, அதற்கு இடமும் இல்லை. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும், இந்தியாவில் ஒவ்வொரு குடிநபரின் பெயருக்கும் பதிவு செய்யப்படும் ஒரு குடிமக்கள் பதிவேடுதான் என்ஆர்சி. இந்த சிஏஏ குறித்து ஏதாவது சில கேள்விகள் நீங்கள் கேட்பதாக இருந்தால் அவசியமான கேள்விகளையும் கேளுங்க. இன்னைக்கு நாட்டு நடப்பு மக்களை தவறான பாதைக்கு திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எதிர்கட்சிகளும் அதன் உதிரி கட்சிகளும் இன்னைக்கு மக்களை வந்து குழப்பம் செய்யவே இந்த சிஏஏவும் என்ஆர்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுக தலைமை, அதன் துணை கட்சிகள், அதனுடைய கூட்டணி கட்சிகள், அதற்கு எடுப்பு கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களை குழப்பமாக ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்கிறது. யாரோ வழி நடத்துகின்ற அந்த தவறான வழி நடத்துதலுக்கு எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும், காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்களும், அதை சார்ந்தவர்களும், அதை ஒருங்கிணைத்து போகக்கூடியவர்களும் இன்று மக்களை திசை திருப்புகிறார்கள். இதற்கு காரணம் நல்லாட்சி கூடாது என்பதே இதனுடைய அடிப்படை நோக்கமாகும். எந்த ஆவணமே கிடையாதுங்க அவங்களுக்கு. பர்த் சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ், அவங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய ஓட்டர் கார்டு, அவங்களுடைய ஆதார் கார்டு, இவைகளே போதுமானது. மற்றபடி மேற்கொண்டு, அதாவது இந்த சட்டத்தில் வந்து அவங்க இப்போ அசாமில் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் இங்கே கொடுக்கல. இந்தியாவில் பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை தான். இதை வந்து தூற்றுறாங்க, பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க. இது பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த திமுக தான் இதுக்கு காரணமே. இந்த திமுக எந்த அளவுக்கு காரணம்னா, இந்த பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அந்த ஆள் பண்ற ஒரு விஷயத்த, அவரு தூண்டி கொடுக்குற ஒரு விஷயத்த மு க ஸ்டாலின் அது ஒரு கைப்பாவையா ஆடிக்கிட்டு இருக்கார், ஒரு பொம்மை போல, அவ்வளவுதான். மற்றபடி இந்த சட்டத்துக்கும் இந்திய மக்களுக்கும், இந்து குடியுரிமை இப்ப இருக்கிற அந்த மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த பிரச்சனையை பெருத்துப்படுத்துவது வந்து எதிர்கட்சிகள் தான். பொருந்தது, அதாவதுங்க, பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் பொய்யை உண்மையாகும், இதுதான் இதனுடைய நிலைப்பாடு. இப்போ என்ஆர்சி அமலுக்கு வரும்போது என்னுடைய குடியுரிமை நிரூபிக்க என்னுடைய பெற்றோர்களின் பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டுமான்னு அவங்க கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்திற்கான ஆவணங்கள் மட்டுமே போதுமானது, அதற்கான ஆவணம் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பெற்றோர்களின் பிறந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்றாங்க. அப்படியும் அப்படி இல்லைன்னா
யாராவது ஒரு ரெக்கமெண்ட் பண்றவங்க பர்சன்ஸ், அந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து அதை அவங்க இவங்க தான் அப்படின்னு ஐடென்டிஃபை கொடுத்தாவே போதுமானதுன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த சட்டத்தை சொல்லுது. இந்த சட்டத்தில் இதுதான் உண்மை. இதுல அவங்க கொடுக்கறது வந்து எல்லா ஆவணங்களும் வந்துங்க. இப்ப அவங்க என்ன பிறப்பு வழி சான்றிதழ் சொல்றாங்க, பிறப்பு வழி, மரபு வழி, இயல்பின் வழியாக, பதிவின் வழியாக, சேர்ப்பின் வழியாக, இப்படி இருந்து இப்படி எந்த சட்டங்கள் எந்த ஒரு ஆவணங்கள் இருந்தாலே போதுமான. சார் இதுல ஒரு 10 வருஷமா அவங்க இந்த ஊர்லயே இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ரேஷன் கார்டு இருக்கும், ஓட்டர் ஐடி இருக்குது, ஓட்டு போடுறாங்க, ஓட்டர் ஐடி இருக்கு, ஒரு 5 வருஷமா இருந்தாவே இதை வந்து எலிஜிபிள்னு சொல்றாங்க. இதைத்தான் அரசாங்கமே சொல்லுது. ஆனா எதிர்கட்சிகள் இதை விஷமத்தனமா இதை பரப்பணுன்றதுக்காகவே தவறா சொல்றாங்க. எத்தனை இன்னைக்கு வந்து எத்தனையோ பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்திருக்கின்ற இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறந்தவர், பண்பாளர், ஒரு நாணயமானவர், ஒரு திறமை மிக்கவர்னு சொல்லலாம். அவர் மட்டும்தான் இன்னைக்கு எவ்வளவோ பிரதமர் வந்திருக்கிறாங்க ஜவஹர்லால் நேருலிருந்து இன்று வரைக்கும். ஆனா எவருமே இவர் போன்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ திறமையோ தைரியமோ யாருக்குமே இல்லை. ஆனா இவர் வந்து மிகச்சிறப்பா இன்னைக்கு வழி நடத்துறாரு. அது பிடிக்காதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகளும். நாங்கள் கூடங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து பிஜேபியில் சேரத்துக்கு தகுதியான இளைஞர்கள், பெரிய ஒரு கூட்டம், 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர் தயாராக இருக்காங்க. பிஜேபி ஆஃபீஸ்லேயே தினமும் போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரை நம்பி போவாங்க? அவங்க போகிறதுக்கு யாரை நம்பி போகிறதுக்கு முடியாமல் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க 2 லட்சம் பேருக்கு அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா பாரத பிரதமரோட வழிகாட்டுதல் பேரில் பாரத பிரதமரை ரொம்ப பிடிச்சி போய் அவங்க எல்லாமே இருக்காங்க. இன்னும் அங்கே போகிறதுக்கு அவங்களால முடியாமல் இருக்காங்க. அவங்க யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை.